Hi, hello friends, welcome to Abhi Unique channel. In the video, la daily current affair quiz. This is the 12th January current affair quiz. If you want to see current affair, please go to the channel. That's why we solve this question. This is a 6 question. வந்து இருக்கு சோ அதுக்கு அப்புறமா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா உள்ள குறிப்புகளையுமே பார்க்கலாம் மார்னிங் பார்த்த நியூஸஸ் தான் சோ ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிரீஸ் நாட்டின் கடைசி அரசர் யார் கிரீஸ் நாட்டின் கடைசி அரசர் யார் சோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாரி ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கான்ஸ்டான்டின் சரியா கிரீஸ் நாட்டின் கடைசி அரசர் வந்து கான்ஸ்டான்டின் So, இவர பத்தி கொஞ்சம் பாப்போம் இவர் வந்து 82 வயதில மறைந்தார் தன்னுடைய 23வது வயதில் கிரீஸ் அரசராக இவர் கடந்த 1964 ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்டார் எனினும் பின்னர் நிலவிய அரசியல் பதற்றம் காரணமாக நாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் இவரை வந்து நாடு கடத்தியது கிரீஸில் அரசாட்சி முறையை ராணுவம் 1973 ஒழித்தது அத்துடன் இவர் தனது அரசர் பட்டத்தையும் இழந்தார் சரியா அப்புறம் ஆப்ஷன் பி பட்நாயக் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒடிசாவோட முதல்வர் சரியா அப்புறமா பிஎன் பிரகாஷ் பாத்தீங்கன்னா இன்னைக்குல நியூஸ்ல தான் நம்ம பார்த்தோம் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இப்போ வந்து பணி ஓய்வு பெற்றுட்டாரு சோ 2013 ஆம் ஆண்டுல தான் நியமிக்கப்பட்டாரு அப்புறம் 9.5 ஆண்டு காலத்துல 69,000 வழக்குகளையும் முடித்துள்ளார் சரியா சோ அடுத்து கொஞ்சம் குறிப்புகள் பார்க்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்துல வந்து விண்வெளி வீரர்கள் வந்து இருக்காங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரஷ்யர்கள் ஒரு அமெரிக்கர் சோ அவங்களை பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதற்கு சோயூஸ் 23 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை ஆட்கள் இல்லாமல் அனுப்புறதுக்கு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஜூயல்ஸ் விண்கலத்தில் கசிவு ஏற்பட்டதுனால புதிதாக இன்னொரு விண்கலம் அதான் வந்து சோயூஸ் 23 இதை வந்து அனுப்புறதுக்கு ரஷ்யா வந்து முடிவு செஞ்சுருக்கு அப்புறமா இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை வெளிச்ச புள்ளியாக சர்வதேச நிதியம் வந்து ஐஎம்எஃப் வந்து பார்க்குது அப்படின்னு இன்னைக்குள்ள நியூஸில் நம்ம பார்த்தோம் So, second question, RRR, நாட்டு நாட்டு, அந்த பாடலுக்கு கிடைத்த உயரிய விருதின் பெயர் என்ன? ஓகேவா? RRR, நாட்டு நாட்டு பாடலுக்கு கிடைத்த உயரிய விருதின் பெயர் என்ன? So, இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் குளோப் விருது, சரியா? நாட்டு நாட்டு பாட்டுக்கு வந்து கோல்டன் குளோப் விருது கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து சிறந்த பாடலுக்கான பிரிவில் அமெரிக்காவின் கோல்டன் குளோப் விருது ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்திய திரைப்படத்தின் பாடலுக்கு கோல்டன் குளோப் விருது வந்து வழங்கப்படுவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் திரையுலகின் உயரிய விருதுகளாக கருதப்படுறதுல கோல்டன் குளோபும் உண்டு ஆஸ்கர் விருதும் உண்டு சரியா அப்புறமா தேர்டு க்வெஸ்சன் எந்த விதியின் கீழ் தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எந்த விதியின் கீழ் தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்இஎஸ் 2002 ஓகேவா ஸோ அந்த விதியின் கீழே தான் தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி என்னென்னா எம்எம்இஎஸ் 2022 விதியின் கீழ் தேசிய அளவிலான இயற்கை வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை அமைக்க வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு சரியா ஸோ அப்புறம் நாலாவத்த க்வெஸ்சன் இந்தியா அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று கூறியவர் யார் இந்தியா அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று கூறியவர் யார் ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி சரியா சொன்னது வந்து மோகன் ஸ்டான்லி ஸோ இப்போ அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கெவின் மெக்கார்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரதிநிதிகள் அவைத்தலைவர் இப்போ இருக்கிற அமெரிக்க பிரதிநிதிகள் அவைத்தலைவர் தான் கெவின் மெக்கார்த்தி இது நம்ம ஜனவரி ஏதோ டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் நம்ம ஜனவரியில் தான் இந்த நியூஸ் பார்த்தோம் அப்புறம் மோர்கன் ஸ்டான்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதார நிபுணர் சரியா அமெரிக்கா பொருளாதார நிபுணர் தான் மோர்கன் ஸ்டான்லி அவர் தான் சொல்லியிருக்காரு இந்தியா வந்து அடுத்த 4 அல்லது 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏசி சரண்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசா தலைமை தொழில்நுட்ப நிபுணராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்க நபர் இது நம்ம நேற்றுக்குள்ள நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் ஸோ நாசா தலைமை தொழில்நுட்ப நிபுணராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்க நபர் தான் ஏசி சரண்யா இவங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கே பணியாற்றிட்டு இருந்தாங்கன்னா ரிலையபிள் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தில் துணைத் தலைவராக வந்து பணியாற்றிட்டு வந்தாங்க சரியா ஸோ அதுக்கப்புறமா 5th க்வெஸ்சன் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தடுப்பூசிகளுக்கு எந்த முறையில் சான்றிதழ் இனிமேல் வழங்கப்படும்
இனிமேல் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தடுப்பூசிகளுக்கு இந்த முறையில் சான்றிதழ் வழங்கப்படும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ம முறை. சரியா, கையில் இனிமேல் எழுத மாட்டாங்க, எண்ம முறை தான். முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இப்போது இந்த எண்ம முறை வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அச்சிடப்பட்டு அப்புறம் அந்த கையால் தான் வந்து எழுதுவாங்க. இனி வந்து எண்ம முறை, எண்மை முறை அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் முறை. சரியா, அதே மாதிரி பாருங்கள் கரோனா தடுப்பூசி வந்து அந்த நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கோவின் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவோம், கோவின் செயலியை. அதே மாதிரி தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த தடுப்பூசிகளுக்கு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இனிமேல் யூவின் செயலி ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யூவின் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இனி சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பாருங்கள். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் எத்தனையாவது அனைத்து இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு நடைபெறுகிறது? ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் எத்தனையாவது அனைத்து இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு வந்து நடைபெறுகிறது? ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 83. சரியா, இப்போ வந்து நடக்கிறது 83. ஸோ இது வந்து நேத்திக்கு தான் தொடங்கிச்சு. சரியா, இது வந்து ரெண்டு நாள் வந்து நடக்கிற ஒரு மாநாடு, ரெண்டு நாள் தான் நடக்கும், நேத்திக்கு தான் தொடங்கிச்சு. அப்போ நேத்திக்கும் இன்றைக்கும் நடக்கும். அது தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹதீப் தன்கர். சரியா, ஜஹதீப் தன்கர். ஜஹதீப் தன்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவர். சரியா, ஸோ இனி வந்து ஒரு குறிப்பு பார்க்கலாம். சின்மயா மிஷன் பதிப்பகம் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன் சின்மயா மிஷன் அமைப்பால் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து சென்னை புத்தக காட்சியில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சின்மயா மிஷன் பதிப்பகம் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன் சின்மயா மிஷன் அமைப்பால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா க்வெஸ்சன்ஸ் வந்து அவ்வளோதான். இனி வந்து இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்ய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உலகின் 4வது பெரிய ஜனநாயக நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். சரியா, அப்புறம் வந்து சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் வந்து கருப்பு சட்டையில் யார் போனாங்க அப்படின்னா இபிஎஸ் அணிகள் வந்து போனாங்க, வெள்ளை சட்டையில் வந்து ஓபிஎஸ் அணிகள் வந்து போனாங்க. சரியா, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த சட்டப்பேரவை கூட்டம் வந்து ஜனவரி 9 நடைபெற்று அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் சட்டங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் 175-176 படி அவையில் உரையாற்ற வந்து ஆளுநருக்கு வந்து உரிமை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரவை விதிப்படி என்னென்னா சட்டப்பேரவைக்குள்ளே யாருமே வந்து கைபேசி வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரியா, ஸோ ஆளுநரின் விருந்தினர் அவர் வந்து பார்வையாளருடைய மடத்தில் இருந்திருந்தார். அப்போ அவர் அங்கே இருந்துட்டு பேரவையில் நடவடிக்கைகள் எல்லாமே கைபேசி மூலமாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ கைபேசி கொண்டு போகக்கூடாது, ஆனால் அவர் வந்து கொண்டு போயிருக்கார். ஸோ அதனால் அந்த நபர் மீது வந்து உரிமை மீறல் பிரச்சனை வந்து எழுப்பப்பட்டது. ஸோ யார் இந்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து எழுப்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் டிஆர்பி ராஜா வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, இவர் வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி. ஸோ மூ அப்பாவு, அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரவைத் தலைவர். சரியா, மூ அப்பாவு யாருன்னா பேரவைத் தலைவர். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உறுப்பினர் எழுப்பிய பிரச்சனையை வந்து அவை உரிமை மீறல் இருப்பதாக கருதுகிறேன், அதனால் பேரவை விதி 226 படி அவர் எழுப்பிய பிரச்சனையை வந்து அவை உரிமை குழுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விதிப்படினா 226. அதுக்கப்புறம் பேரவை விதி 17 தளர்த்தி முதல்வர் பேச அனுமதி கேட்டார், நானும் கொடுத்தேன். அதாவது அப்பா அவர் சொல்கிறது. ஸோ தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. விதி 286 படி அதற்கான அதிகாரம் எனக்கு உள்ளது என்றார் மு அப்பாவு. சரியா, ஸோ பேரவை விதி 17 அப்படிங்கிறது என்னென்னா சட்டப்பேரவையில் இருக்கும்போது எல்லாருமே வந்து அமைதி காக்கணும், ஒழுங்காக இருக்கணுங்கிற மாதிரி உள்ள இது. சரியா, ஸோ அதை வந்து தளர்த்தி முதல்வர் வந்து பேசுகிறதுக்கு வந்து அனுமதி கேட்குறாங்க. ஸோ அப்பாவு அவர்களும் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தீர்மானம், அவர் நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து அப்பாவு வந்து அனுமதி கொடுத்தாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதிப்படின்னு பார்த்தீங்கன்னா 286 விதிப்படி அதற்கான அதிகாரம் வந்து பேரவைத் தலைவருக்கு வந்து இருக்குது. சரியா, ஸோ இந்த விதிகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி 286, அப்புறம் விதி 17, அப்புறம் விதி 226, அப்புறம் விதி வந்து 175-176 இதெல்லாம். சரியா, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.